ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, டெலிவரி டைமில் ஈஸியாக நம்மளோட கர்ப்பவாசல் ஓப்பன் ஆகி நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நாம் என்ன பண்ணணுங்கிற ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நார்மல் டெலிவரிங்கிறது கம்மியாகி ஃபுல்லாக சி செக்ஷன் தான் நடக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, நாம் கன்சீவ் ஆனாலே மோஸ்ட்லி ரஷ்ஷில் தான் இருக்கிறோம். நமக்கு நார்மல் டெலிவரி ஆகணும்னா 80% நம்ம கையில் தான் இருக்குது. நாம் மனசு வச்சா மட்டும்தான் நார்மல் டெலிவரி நடக்கும். நான் சொல்கிற இந்த சிம்பிள் எக்ஸசைஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே போதும், 100% ஷுவராக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஈஸியாக நடக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போது தான் தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ். கன்சீவாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் 9வது மாதத்துலேருந்து டெய்லி காலையில் ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் ஒரு 10 நிமிஷம் மறக்காமல் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுறனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னால், உங்களோட கர்ப்பவாசல் அதாவது சர்விக்ஸ் வந்து டெலிவரி டைமில் ஈஸியாக ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இடுப்பு அண்ட் வெஜினல் ஏரியாவுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரித்து அந்த ஸ்கின் தசைகளை லூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதனால் நம்மளோட தசைகள் ஈஸியாக தளர்வடைஞ்சி விரிவடைகிறனால ஈஸியாக நார்மல் டெலிவரி நடக்கும். இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் நீங்கள் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போதோ இல்லைனா டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். இது கன்சீவாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெஸ்ட் அண்ட் சேஃப் எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கன்சீவாக இருக்கக்கூடியவங்க நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் மறக்காமல் பண்ணுங்கள். செகண்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ். ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸும் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க இந்த ஸ்குவாட்டிங் பண்ணுறனால என்ன பெனிஃபிட்ஸ்னால், நாம் உட்காந்து உட்காந்து எலும்பும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட இடுப்பெலும்பு விரிவடைய ஆரம்பிக்கும். இடுப்பெலும்புகள் விரிவடைஞ்சு கொடுக்குறனால குழந்தையோட தலை ஈஸியாக வெளியில் வர்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கன்சீவாக இருக்கக்கூடியவங்க ஸ்குவாட்ஸ் ஒரு நாளைக்கு 20-30 கவுண்ட்ஸ் பண்ணலாம். இது பண்ணும்போது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அல்லது உங்கள் பார்ட்னரோட சப்போர்ட் மூலமாக பண்ணுங்கள். 9வது மாதத்துலேருந்து இந்த எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தலை திரும்பாத குழந்தைங்க கூட ஈஸியாக தலை திரும்பி டவுன் பொசிஷனுக்கு வருவாங்க. இதுவும் நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ். தேர்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, டக் வாக். இது நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம். இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னா, இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி கால்களை விரித்து உட்கார்ந்துட்டு நம்மளோட ரெண்டு கைகளையும் தரையில் ஊனி நம்ம கைகளோட சப்போர்ட்னால உங்களோட கால்களை ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும். அப்படி நீங்கள் 40 கவுண்ட்ஸ் ஒரு நாளைக்கு பண்ணலாம். 9வது மாதத்துலேருந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறனால உங்களோட மசில்ஸ் லூஸ் ஆகி சர்விக்ஸ் டைலேட் ஆகி ஈஸியாக நார்மல் டெலிவரி நடக்கும். அது மட்டும் இல்லாமல் டெலிவரி டைமில் குழந்தையோட தலை ஈஸியாக வெளியில் வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு எக்ஸசைஸ். கன்சீவாக இருக்கக்கூடியவங்க இந்த எக்ஸசைஸ் மறக்காமல் பண்ணுங்கள். பெயின் வந்த கொஞ்ச நேரத்தில் ஈஸியாக குழந்தை பிறக்கும். 9வது மாதத்துக்கு அப்புறம் இந்த 3 எக்ஸசைஸும் ரெகுலராக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக நார்மல் டெலிவரி நடக்கும். எல்லாத்தை விட ரொம்ப முக்கியம் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான். நமக்கு நார்மல் டெலிவரி நடக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நடக்கும். உங்களோட கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் அந்த 10 மாதமும் ஒதுக்கி வச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு நல்லபடியாக நார்மல் டெலிவரி கண்டிப்பாக நடக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க. அப்படியே உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக் தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.